கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக பாதையின் தடை கற்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையிலே நாம் பரலோக பாதையிலே முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு காணப்படுகிறதான தடை கற்களை குறித்து நாம் ஒரு ஆண்டு காலமாக நாம் பார்த்து வருகிறோம். அருமையானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த செய்தியின்படியே உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வீர்கள் என்றால் உண்மையாகவே பரலோக பாதையிலே தடையில்லாமல் முன்னேறி செல்ல முடியும். இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு முன்பதாக அருமையானவர்களே, வாழ்க்கையில் நம்ம பல இடங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் சில அனுபவங்களை ஆண்டவர் தருகிறார். நான் ஒரு நாள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்பதாக இரண்டு பேர் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசி கொண்டிருந்த அந்த கான்வர்சேஷனை பார்த்து அவள் இரண்டு பேரும் போதகர்கள் என்று அறிந்து கொண்டேன். ஏனென்றால் அவர்கள் பேசுகிற காரியம் ஊழியத்துக்கு அடுத்த காரியங்கள், சபைக்கு அடுத்த காரியங்கள், ஆத்மாவுக்கு அடுத்த காரியங்களாக இருந்ததினாலே அவர்கள் ஊழியர்கள் என்று அறிந்து கொண்டேன். அவர்கள் அப்படியே பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சொன்னார், பாஸ்டர், பைபிளை எடுத்தாலே கொட்டாவியாக வருது, ப்ரிப்பேர் பண்ண முடியலை, பைபிள் வாசிக்க முடியலை, ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுப்பதற்கு ஏதாவது ஆயத்தப்படுத்தணும்னு உட்கார்ந்தா மனசு ஒரு தெளிவே இல்லை, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு எடுத்தா சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்படியே வெள்ளிக்கிழமை வந்துடுது, சரி இன்னும் சனிக்கிழமை இருக்கு இல்லையா, நாளைக்கு ஃபுல்லாக வீட்டில் தானே இருக்க போகிறோம், நாளைக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை ஏதாவது ஒரு தடை. வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவர் கொடுக்குற செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு பலவிதமான தடைகள் என்று அவர் பேசி கொண்டிருந்தார். உடனே பக்கத்தில் இருக்கிற அடுத்த போதகர் சொல்கிறாரு, ஆமாம் பாஸ்டர், எனக்கும் கூட அப்படி தான் இருக்குது பாஸ்டர். பாருங்க அருமை அந்த தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் சாத்தான் பல விதங்களிலே நம்மை சோதனைக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்முடைய சரீர பலவீனங்களை கொண்டு வந்து அதை வாசிக்க விடாமல், தியானிக்க விடாமல், ஒரு செய்தி ஆயத்தப்படுத்த விடாமல் அவன் தடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில், சரி இந்த கூட்டம் தானே, நம்ம விசுவாசிகள் தானே, நாலு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்பதற்கு காரணம் அந்த வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காததுனால தான். ஒரு ஊழியருக்கே எப்படி இருக்கென்றால், சாதாரண விசுவாசிக்கு எப்படி இருக்கும், அவர்களுக்கு உலக காரியங்கள், உலக வேலைகள், குடும்பத்தை பார்க்கணும், உலக காரியங்களை பார்க்கணும், ஸோ இதற்கு மத்தியில் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரண விசுவாசிகளுக்கு எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு காரியம் நீங்கள் பாருங்கள், எதையாவது நாம் ரோட்டில் தூக்கிட்டு போடுவதற்கு வெட்கப்படுவதில்லை. ஒருவேளை இன்னைக்கு காலேஜ் போகிற பிள்ளைகள் பாருங்கள், தங்களுடைய பாட புத்தகத்தை கையில் எடுத்து கொண்டு போவதற்கு யாரும் வெட்கப்படுவதில்லை. தங்களுடைய சாப்பாட்டை கையில் கொண்டு போகிறதுக்கு யாரும் வெட்கப்படுவதில்லை. ஆனால் ஒரு கற்பு புத்தகத்தை மாத்திரம் தூக்கிட்டு போகிறதுக்கு ஏன் வெட்கம் வருது? வேதத்தை எடுத்துட்டு தெரு வழியாக நடந்து போவதற்கு இன்றைக்கு வாலிபர்கள் வெட்கப்படுகிறார்கள், ஏன் பெரியவர்களும் வெட்கப்படுகிறார்கள். பேசிக்கொண்டிருக்கிற எனக்குமே ஒரு காலத்தில் வெட்கமாகத்தான் இருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வரைக்கும்
ஏன் அந்த வெக்கம் வருகிறது? அதை கொண்டு போகிறதுனால என்ன வெக்கம், என்ன மானக்கேடு? ஒன்றும் கிடையாது. அப்போ ஏன் அந்த வெக்கம் வருது? எனக்கே அதை யோசித்திருக்கீங்களா? பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த வேதத்தை தூக்கி சுமப்பதற்கும் அதை வாசிப்பதற்கும் அதை தியானம் பண்ணுவதற்கும் அதை போதிப்பதற்கும் சாத்தான் பல விதங்களிலே தடைகளை நமக்குள் இருந்து நம்ம சுபாவத்தின் வழியாக அவன் கொண்டு வருகிறான் என்பதை மறந்து போகாதீர்கள். நம்முடைய சுபாவத்தின் வழியாக கொண்டு வருவான், அதுதான் வெக்கத்தை கொண்டு வருகிறான். மற்ற புத்தகத்தை தூக்கிட்டு போகும்போது ஸ்டைலாக இருக்குது, ஆனால் பைபிளை தூக்கிட்டு போனால் மட்டும் வெக்கமாக இருக்குது. அது எப்படி? சாத்தான் கொண்டு வருகிற ஒரு காரியங்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பைபிள் எடுத்த உடனே வாசிப்பதற்கு சில நேரங்களில் தடைகள் நிறைய வரும். அப்போ தான் கொட்டாவி வரும், டயர்டாக இருக்கும். அப்போ தான் ரிங் ஆகாத மொபைல் அப்போ தான் ரிங் ஆகும். வராத விருந்தாளி அப்போ தான் வருவாங்க. இப்படி பல விதங்களில் தடைகள் வரலாம். ஆனால் இதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இன்றைய பரலோக பாதையின் தடை கல் என்ன என்பதை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பேசப்போகிற தலைப்பு வேதம் வாசிக்காமை. வேதம் வாசிக்காமை. எப்படி ஒரு மனிதனுடைய சரீரத்தில் வளர்ச்சி வேண்டுமென்றால் அனுதினமும் அவன் உணவு உட்கொள்ள வேண்டும். நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு நாளைக்கு 3 வேளை, காலை, மத்தியானம், இரவு என்று சொல்லி 3 வேளை சாப்பிடுகிறோம். இதற்கு இடையில் பல டீகளை குடிக்கிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம். இது எல்லாமே சரீரத்தில் பலன் கொடுக்கிறது. அதே போல தான் நமக்குள்ள அழியாத ஒரு ஆத்துமா, விலையேற பெற்ற ஒரு ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்துமா புஷ்டியாகவும் பலனுள்ளதாகவும் அது இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் வேண்டும். அந்த ஆவிக்குரிய ஆகாரம் எதிலிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவிற்கு ஒரு பெரிய ஆகாரம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சாக்கியத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வேதத்தை குறித்து அதை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11:19-21 வரைக்கும் உள்ள பகுதிகளை நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகள் உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. பாருங்க, அப்படின்னா என்ன? எழுதி போட்டால் மட்டும் போதுமா? அன்றைக்குள்ள காலங்களில் வெளிப்பிரகாரமான காரியங்களை அவர்கள் அனுசரித்தார்கள். இப்பொழுது வீட்டில் எழுதி போட்டால் போதுமா? வீட்டு சுவர்களில் எழுதி போட்டால் போதுமா? வீட்டில் வேத வசனங்களை தொங்க போட்டால் போதுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்ன? உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும், எல்லா நேரங்களிலும், நெற்றிகளிலும், கைகளிலும், அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நேரத்திலேயும் எல்லா இடத்திலேயும் ஆண்டவருடைய வேத வசனமே முதன்மையான இடத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்படி ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை பெற வேண்டும் என்றால் நாம் அதை வாசித்தால்தான் அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை தியானித்தால்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து அந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே வேதம் வாசிப்பது என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எப்படி அவன் சரீரத்திற்கு ஆகாரத்தை உட்கொள்கிறானோ அதே போல அனுதினமும், ஏன் 3 வேளையும் அல்லது 5 வேளை, 6 வேளை, எப்பொழுதுனாலும் வேதத்தை நாம் வாசிக்கலாம், தியானம் பண்ணலாம். அதான் உட்கார்ந்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? அப்போ பிள்ளைகளோடு கூட நாம் உறவாடுகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய வசனத்தை குறித்தே பேச வேண்டும் இல்லையா? ஆமாம். இன்றைக்கு வெளியே பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, அங்கே போயும் வேத வசனத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தால் பிள்ளைகளுக்கு போர் அடிக்காதான்னு கேட்கலாம். இல்லை, பிள்ளைகள்கிட்ட சொல்லலாம், எவ்வளோ அழகான செடி பாருங்கள், அதில் செடியில் எவ்வளோ அழகான பூ, இந்த பூலாம் யார் உருவாக்குனா? ஆண்டவர் உருவாக்குனார்ல, எவ்வளோ அழகாக இருக்குது, அதோடைய கலரை பாரு.
ஸோ இப்படி நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு இப்படிப்பட்டதான வார்த்தை வாசிக்க விடாமல் தியானிக்க விடாமல் பிசாசு அநேக தடைகளை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். வேதத்தை குறித்து வேதம் சொல்கிற சில விளக்கங்களையும் வேதம் நமக்கு எவ்வளவு நன்மைகளை கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு 10 காரியத்தை 10 சென்டென்ஸை நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஒன்று, தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து வரும், அதாவது கடவுளுடைய வார்த்தையை சுமந்து வருகிற ஒரு பெட்டகம்தான் வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தில் காணப்படுகின்ற தேவனுடைய கற்பனைகள் தான் பரலோக பாதையை காட்டும் வரைபடம். இன்றைக்கு மொபைலில் ஜிபிஎஸ் போட்டுட்டு நம்ம எங்கேனாலும் போயிட்டு வந்துடுறோம் இல்லை? ஆமாம், வாழ்க்கைக்கு வழிகாட்டி இதுதான். மூணாவது, நீங்கள் பாருங்கள், நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியான ஒரு புனித நூல் இந்த வேத புத்தகம். நான்காவதாக பாருங்கள், இந்த உலகத்தின் முடிவையும் இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தையும் நமக்கு தெளிவாக காட்டக்கூடிய ஒரு புத்தகம் இந்த வேதம் மட்டுமே. ஐந்தாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வின் வழிகாட்டி, அனுதினமும் நம்முடைய வாழ்வுக்கு அல்லது நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மேற்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நமக்கு வழிகாட்டியாகவும் இது இருக்கிறது. பாவத்தை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை இந்த வேத புத்தகம் நமக்கு தருகிறது. சத்துருவை எதிர்க்கக்கூடிய பலனை இந்த வேத புத்தகம் தருகிறது. ஏழாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேதையை, படிக்காதவர்களை கூட ஞானமாக பேசி ஞானமாக செயல்படக்கூடிய நல்ல புத்தியை, ஞானத்தை, அறிவை, தெளிந்த புத்தியை இந்த வேத புத்தகம் கொடுக்கிறது. எவ்வளவோ படித்தவர்களுக்கு இல்லாத ஞானத்தை சாதாரண படிக்காத ஒரு மனிதன், இந்த வேத வார்த்தைகளின்படி நடக்கிற மனிதன் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். பேதையை அது ஞானி ஆக்குகிறது. எட்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நொறுங்கி போன ஒரு ஆத்துமாவை, கலக்கமடைந்த ஒரு ஆத்துமாவை, வேதனையில் உள்ள ஒரு ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஒன்பதாவது, வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இதில் உயிர் இருக்குதுங்க, இதில் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்கிறது. நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கும் என்று வேதம் சொல்கிறது. நினம்னா என்ன? இரத்தம். இன்றைக்கி ரத்தம் ஊறுறதுக்காக நம்ம என்னெல்லாமோ சாப்பிட்றோமே, இந்த வேத வார்த்தையை சாப்பிட்டு பாருங்கள், உட்கொண்டு பாருங்கள், நம்முடைய இரத்தம் அதிகரிக்கும். நம்முடைய எலும்புகளுள்ள இரத்தம், நினம் அது அதிகரிப்பதற்கு அது உதவி செய்கிறது. நம்மை ஆற்றி தேற்றக்கூடியது இந்த வேத புத்தகம். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம், வேத புத்தகத்தில் இருக்கிற வசனம் நம்மை குணப்படுத்துகிறது. இன்னும் நிறையா காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியது அவருடைய வேத புத்தகம். நம்மை எச்சரிக்கக்கூடியது, நம்ம தவறான பாதையில் போகும் பொழுது இது தவறு என்று சொல்லி நம்ம எச்சரித்து சரியான பாதையில் நடத்தக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. சொல்லிக்கொண்டே போகலாம் வேதத்தின் மகத்துவங்களை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8:12 தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவர்களை அந்நிய காரியமாக. இன்றைக்கி உங்கள் கையில் என் கையில் வேத புத்தகம் இருக்குது. இந்த வேத புத்தகம் நம்முடைய சொந்த மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார்கள், ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? விலையேற்பற்றவருடைய வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களில் தாய்மொழியில் கொடுப்பதற்கு எவ்வளவு வேதனை வழியாக அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வேத புத்தகம் இல்லாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒரிசாவில் நம்ம ஊழியம் செய்கிற, நம்ம மிஷினரிகள் ஊழியம் செய்கிற கந்தமால், களஹண்டி என்கிற பகுதிகளிலே குய் என்கிற ஆதிவாசி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற மொழி குய் மொழி. அந்த குய் மொழியில் எழுத்துக்கள் கிடையாது.
அவங்க ஒருவேளை ஒரியா கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் குயி மொழி தான் அவர்களுக்கு பழக்கப்பட்ட மொழி. ஏன்னா அது அவர்களுடைய ரத்தத்திலே ஊறின மொழி. ஆகவே அங்கே போகும்போது மிஷினரிகளை குயில பேசுங்கன்னு தான் கேட்பாங்க. நாங்கள்லாம் போகும்போது டிரான்ஸ்லேஷன் ஒரியாவில் வேணுமா குயில வேணுமானா உடனே குயி தான் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் அதில் எழுத்து கிடையாது, வேத புத்தகம் கிடையாது. அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம ஒரு வேத புத்தகம், ஒரியா மொழியில் உள்ள ஒரு வேத புத்தகம் அவர்களுக்கு பரிசாக கொடுப்பது வழக்கம். அப்படி கொடுக்கப்படுகிற அந்த ஒரியா பைபிளை அவங்க சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சில நேரங்களில் தலைகீழே அதை புரட்டி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. ஆனால் பாருங்கள், அவங்க வரும்போது அந்த நெஞ்சோடு அதை அணைத்து கொண்டு வருவதை பார்க்கும் பொழுதே அவங்க வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க மொழியில் வேத புத்தகம் இல்லை, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய தாய்மொழியில் வேத புத்தகத்தை தந்திருக்கிறார். அதை அந்நிய காரியமாக எண்ண வேண்டாம். அனுதினமும் வேதத்தை வாசிப்போம். ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த உலக மனிதர்களோடு கூட பேசுவதற்கு முன்பதாக, அல்லது இந்த உலக புத்தகங்களை வாசிப்பதற்கு முன்பதாக, ஒரு நியூஸ் பேப்பரை வாசிப்பதற்கு முன்பதாக, உங்கள் கண்கள் பரிசுத்த வேதத்தை பார்க்கட்டும், பரிசுத்த வேதத்தை வாசிக்கட்டும். சும்மா சொல்ல போனோன்னா எந்திரிச்ச உடனே வேத புத்தகத்தில் கண்ணை முழிங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் வாசிக்காமல் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முற்படாதீங்க. பெண்கள் வேதத்தை வாசித்து ஜபம் பண்ணிவிட்டு அடுப்பறைக்கு போங்க. பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் வேதத்தை வாசித்து விட்டு ஜபித்து விட்டு உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து படிங்க. ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை உங்களுக்கு தருகிறார், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்த்துகிறார் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். வேதத்தை சுமந்தவர்களை ஆண்டவர் சுமப்பார், வேதத்தை நேசிக்கிறவர்களை ஆண்டவர் நேசிப்பார், வேதத்தை வாசிக்கிறவர்களை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் பக்கத்தில் அவர் வைத்திருக்கிறார். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். சங்கீதம் 119 வாசித்து பாருங்கள். இந்த வேதத்தை குறித்ததான் அநேக காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். 119 சங்கீதம் 9 வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்கிறனால் தானே. கர்த்தருடைய வார்த்தை, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். வெள்ளி பொன்னை காட்டிலும் வேதம் நமக்கு நல்லது. 119:72. அடுத்து, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். 119:97. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. 105 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். 113 வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். 148 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. ஹஹா, எவ்வளவு ருசித்து பார்த்துருக்கிறாரு பாருங்கள். 103 வசனம். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. 174 வசனம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை பற்றி பேசணும்னா ஒரு நாள் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு காரியம் வேதத்தினுடைய மகத்துவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த மகத்தான, இந்த உன்னதமான தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் வாசியுங்கள். நீங்கள் வாசிக்காத பட்சத்தில் சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களை வழி திருப்பி கொண்டு போய் விடுவான். தவறான சத்தியத்திற்குள் வழி நடத்தி விடுவான். வேத வார்த்தையை கொண்டுதான் அவனை ஜெயிக்க முடியும். ஆகவே வேதத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதக்கூடிய அளவிற்கு வேதத்தை அனுதினமும் வாசிப்போம், தியானிப்போம். அப்படி தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் மீண்டும் இந்த பரலோகப்பாதையின் தடைக்கற்களிலே அடுத்த வாரம் இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிற வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அநேகருக்கு இதை அனுப்பி வையுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. விதத்தில்